அவர் என்கிட்ட என்னன்னு தெரில 15 நிமிஷம் தான் கதை கேட்டிருப்பாரு. 15 நான் சொன்னேன் இது மாதிரி ரெண்டு குண்டு இருக்கணே அப்படின்னேன். எங்கே முதல் குண்டு போடு பார்ப்போம் அப்படின்னாரு. நீ உங்களுக்கு இந்த வயசு இதில் 40 வயசு 41 வயசு இருக்குண்ணே, அது குண்டு கிடையாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரெண்டாவது குண்டு சொல்லு அப்படின்னாரு. நான் கதை சொல்லிட்டே வரேன், ஒரு 10 நிமிஷத்தில் அந்த குண்டு வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கன்னியூ பண்ண சொல்லுங்கள், இல்லாட்டா நான் அப்படியே அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். 10வது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த துர்காவுக்கு அப்பா அப்படின்னேன். ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு கன்னியூ பண்ணுறா அப்படின்ட்டாரு. அப்போது அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஃபுல் கதை வேணாண்டா, நீ எனக்கு கிரக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மிட் என்ன எண்டு என்னன்னு மட்டும் சொல்லுனாரு. ஓகேன்ட்டேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி ஓகேன்னு நானே கொஞ்சம் நேரம், ஆனால் ஓகே ஓகே தானே அப்படின்னு. ஆமாடா ஓகேடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாடா போட சொல்ல, அப்புறம் அது கோச்சுவார், நான் எப்படா உன வாடா போட சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். தமிழ் தான் சொன்னார். எப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு எவ்வளோ விஜயகாந்த் சாரை பிடிக்குமோ அதே அளவுக்கு அவருக்கும் அது பிடிச்சிருந்தது போல். ஸோ அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் இந்த படத்தில் விஜயகாந்த் சார் ஃபேனாக வரும்போது நான் விஜயகாந்த் சாரை செலிப்ரேட் பண்ணுற அந்த எண்ணத்துக்கு அவர் இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்கிறதா தான் நான் வந்து அன்னைக்கு சொல்ல. பட் அவருக்கு என் கூட இந்த 1.5 வருஷம் இருந்தப்போ அதில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அதனால் இந்த படம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தினேஷ்னா ரொம்ப தேங்க்ஸ். இல்லைனா இந்த அது வந்து இன்னொரு வெறும் மாமனாராக மட்டும் போக வேண்டிய ஒரு கேரக்டரை இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு இந்த கடைசி ஒரு வாரத்தில் சோஷியல் மீடியாவை பார்த்தா தெரியும். அதை எனக்கு ஒரு பெருமை சந்தோஷமாக என் ரைட்டிங்க்கு ஒரு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் அவர் என் கூட சுத்த அந்த தியேட்டர் விசிட்லாம் போனதுனால அவருக்கும் சரி சஞ்சனாவுக்கும் சரி ஏதோ வைரல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதோ ஆயிருக்கு, டயர்ட் ஆயிடுச்சு, அதனால் அவங்களால வர முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும். அசோதை நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு சரி இதை நான் சொல்கிறது இல்லை, நம்ம எல்லாமே சேர்ந்து தானே ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இவங்க சொல்லணும், அதுக்கப்புறம் ஓகே அப்போ நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சிரிந்ததே தவிர மற்றபடி சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா செட்டே சொல்லிருச்சு, இங்கே நடிக்கும்போது வேடிக்கை பார்க்க வந்த என் ஒய்ஃப் கூட 2-3 நாள் வரும்போதே சொல்லுவாங்க, என் தலைவி தான்டா இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு அதே தான் சேம், நீங்கள் ஹீரோயின் ஆனால் இன்னொரு ஹீரோயினுக்கு அம்மா இப்படி சொல்லி. இது ஒரு காம்ப்ளிகேட்டடான இது. அவங்க வந்து என்கிட்ட கதை கேட்கும்போது ஜூம் காலில் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு கதை சொல்கிறேன். அவங்களோட எண்ணம் என்னென்னா தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி வேணும் சார். இப்போ அவங்க எவ்வளோ எமோஷன் பேசுனாங்களோ அதை அப்படியே என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு செகண்ட் கதையை சொல்லலாமா வேணாமே யோசித்தேன், பட் சொல்லிடுவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லி முடித்தவொடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க, சார் எனக்கு நான் எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் தமிழில் ரீஎன்ட்ரி ஆகணும், எனக்கு தமிழில் பிரேக் கிடைக்கணும் சார், நான் அதுக்கு தான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை நம்பி நான் இறங்குறேன் சார் அப்படின்னு ஹாப்பியாக பண்ணிங்க. அப்போ இது சக்ஸஸ் மீட்டு தான். ஸோ அவங்க ஹாப்பினா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஹாப்பி. நான் இந்த படம் பண்ணது என்னுடைய வெற்றி பை ப்ராடக்டாக தான் பார்க்குறேன். அசோதைக்கும் தினேஷ் அண்ணா அவங்களுக்குமே சரி, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் இருக்காங்க, ஒரே இதில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை, அது கிடைக்காம சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்து மூலிமா கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு நம்பினாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நான் தான் அது ஃபஸ்ட்டாக ஹாப்பியாக இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு, உங்கள் ரெண்டு பேருக்குமே. ஹரிஷ் ப்ரோ, நான் இந்த கதை எழுதி மொத்த ஹீரோவே அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஒரே மீட்டிங் தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அன்புவாக வந்ததுக்கு. சாப்பிடவும் அவர் பேசும்போது சொல்லுவான்னு நினைக்கிறேன், சாப்பிட விடாமல் அனுப்புனது, சாப்பிட விடாமல் வேலை வாங்கினது. ஸோ நிறைய கஷ்டப்படுத்தணும், கஷ்டம் வேணும்னே படத்தில் அது அங்கே தேவைப்பட்டுச்சு, அது எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவர்